கோவையில் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த மருத்துவக் கல்லூரி மாணவர் ஒருவர் சாலையோரம் நுங்கு வெட்டி விற்பனை செய்து பொருளாதார தேவைகளை நிவர்த்தி செய்து வருகிறார். ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே உள்ள செட்டிப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் சிவா. இவர் அரசு பள்ளிகளில் பயின்று 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுகளில் பள்ளியின் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார். 197.25 கட் ஆஃப் மதிப்பெண்ணுடன் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் தற்போது பயின்று வருகிறார். சிவாவின் தந்தை ராஜ்குமாரும் தாய் செல்வியும் தங்களது கிராமத்தில் உள்ள சிறு தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து சிவாவின் கனவை நிறைவேற்றி வருகின்றனர். அத்துடன் கோடை காலத்தில் நுங்கு விற்பனை செய்து கல்வி கட்டணத்தை செலுத்துகின்றனர். இவர்களுக்கு பக்க பலமாக மேட்டுப்பாளையத்தில் உள்ள சாலையோரத்தில் நுங்கு வெட்டி விற்பனை செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளார் வருங்கால மருத்துவர் சிவா. எதிர்காலத்தில் பலரின் உயிர் காக்க அறுவை சிகிச்சைக்காக கத்திரி எடுக்க உள்ள சிவாவின் கைகள் தற்போது தனது வாழ்வாதாரத்திற்காக நுங்கு சீவி கொண்டிருக்கின்றன. அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. நானும் அப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து அவ்வளோ அவ்வளோ ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி எதுவும் இல்லை. எமர்ஜென்சினாவே கொஞ்சம் 2-3 கிலோமீட்டர்ஸ் போய் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் இங்கே நம்ம ஊரில் ஒரு டாக்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசை வந்தது. நானும் கஷ்டப்பட்டு படித்தேன். தனது படிப்பிற்காக வாங்கிய கடனை அடைக்கவும் இறுதி ஆண்டு கல்வி செலவுக்காகவும் உழைக்கும் சிவா ஊரடங்கால் இந்த ஆண்டு நுங்கு விற்பனை மந்தமானதாக கவலை தெரிவித்துள்ளார். காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப செலவாச்சு காலேஜ் ஃபீஸ் அதுன்னு. அதுக்கெல்லாம் நுங்கு வியாபாரத்தை வச்சு தான் படிக்க வச்சாங்க. அப்புறம் கடன் வாங்கியும் படிக்க வச்சாங்க. இப்போ இந்த நுங்கு வியாபாரம் தான் நுங்கு வியாபாரத்தை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். இப்போ இந்த கொரோனா அஃபெக்ட் ஆனதுனால லாக்டவுன்னால் நுங்கு வியாபாரம் பண்ண முடியலை ஒரு மாதம். அப்புறம் மறுபடியும் இப்போது கொஞ்சம் லாக்டவுனில் தளர்த்தப்பட்டதுனால மேட்டுப்பாளையம் போய் நுங்கு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஓராண்டில் மருத்துவராக உள்ள சிவா தனது பெற்றோருக்கு உதவியாக அழுக்குச் சட்டையுடன் சாலையோரம் நுங்கு விற்பனையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். இதன் மூலம் மாணவர்கள் பலருக்கும் இவர் முன் உதாரணமாக திகழ்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்தில் இருந்து செய்தியாளர் யோகீஸ்வரன். நடிகை ரம்யா கிருஷ்ணன் காரில் புதுச்சேரியிலிருந்து